ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது திடீர் அதிர்ஷ்டம் தரும் ரத்னாஞ்சரி யோகம். இதன் தலைப்பு யோகங்கள் பலவற்றை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். உபயோகங்கள்னு இவைகளை சொல்லலாம். ஒரு ஜாதகத்தை மறைமுகமான வழியில் வெற்றி பெறச் செய்யும் யோகங்கள் இவை. நேரடியாக பார்த்தா ஜாதகம் ரொம்ப சாதாரணமானதாக இருக்கும். லக்னாதிபதி பெரிய பவரில் இல்லாமல் இருப்பார், நல்ல பெரிய திசைகள் இல்லாமல் இருக்கும், ராசியாதிபதி பெரிய வலிமையாக இல்லாமல் இருப்பார், வலிமான கிரகங்கள் ஆட்சி உச்சம் கொண்ட கிரகங்கள் இல்லாமல் இருக்கும். ஆனாலும் அவர் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்ருப்பார். திடீர்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பெரிய ஆளாக மாறியிருப்பார். அந்த மாதிரி திடீர்னு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வகைகளை தரக்கூடியது தான் இந்த ரத்னாஞ்சரி யோகம். இந்த யோகத்திற்கான விதிகள் என்ன, கிரக நிலைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் கேந்திரங்கள் எப்போவுமே வலிமையானவை. இந்த கேந்திரங்கள்ங்கிறது 1, 4, 7, 10. இதில் 1ஆம் இடம்ங்கிறது திரிகோணத்துக்கும் சம்மந்தப்படும், கேந்திரத்துக்கும் சம்மந்தப்படுங்கிறனால அதை வந்து பொதுவில் வச்சிடலாம். அது போக மீதி இருக்கக்கூடியது 4, 7, 10 வீடுகள். இந்த 4, 7, 10 அதிபதிகளில் யாராவது ஒருத்தர் 9 அதிபதியோடு பரிவர்த்தனை அடைந்திருந்தால், அதாவது 4, 7, 10 அதிபதிகளில் யாராவது ஒருத்தர் 9 அதிபதியோடு பரிவர்த்தனை அடைந்திருந்தால் இந்த யோகம் ஏற்படும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த 4, 7, 10 அதிபதிகள் 9 அதிபதியோடு பரிவர்த்தனை அடைகிறது அப்படிங்கும்போது ஒரு சில உதாரணங்கள் மூலமாக அதை நம்ம பார்க்கலாம். உதாரணமாக இப்போ நீங்கள் சிம்ம லக்னம், உங்களுக்கு 4ஆம் அதிபதி யார்? செவ்வாய். 7ஆம் அதிபதி யார்? சனி. 10ஆம் அதிபதி யார்? சுக்கரன். இப்போ இதில் உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாயே. அப்போ 4ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் செவ்வாயே வந்துடுறதுனால இவருடைய பரிவர்த்தனை அப்படிங்கிறது இந்த யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா இல்லை. ஏன்னா 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அவரே தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே 10ஆம் அதிபதியான சுக்கரனும் 9ஆம் அதிபதியான செவ்வாயும் பரிவர்த்தனை அடைஞ்சால் இந்த யோகம் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? ரத்னாஞ்சரி யோகம் என்ன தெரிகிறது? திடீர் அதிர்ஷ்டம், உழைக்காமல் கிடைக்கும் பணம், புதையல் யோகம், அனாமத்து சொத்துக்கள், பங்குச்சந்தை ஆதாயம், நம்ம எதிர்பாராத வகையில் திடீர் திருப்பத்தை கொடுத்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொருள் வரவு, மற்றவர்களின் பணம் திடீர்னு வந்து உங்களுக்கு சேர்ந்துடுறது, நாம் எந்த விதமான சிரத்தைகளும் செய்யாத நிலையிலேயே பணக்காரனாகிறது, இதுதான் இந்த யோகத்தினுடைய சிறப்பு. இந்த யோகத்தினுடைய சிறப்பின் சூட்சுமமே என்ன அப்படின்னா, இந்த கேந்திரங்களின் வலுவானவர் பாக்கியாதிபதியோடு பரிவர்த்தனையாகிறது. 9, 10ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனைங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எப்போவுமே கேந்திரஸ்தானங்கள் ஒரு கோணாதிபதியோடு, ஒரு கோணஸ்தானாதிபதி ஒரு கேந்திராதிபதியோடு பரிவர்த்தனை அடைகிறது ஒரு சிறப்பு தான். நிறைய ஜாதகங்களில் ஆட்சி உச்ச கிரகங்களே இல்லாத நிலையில், ஆட்சி இருக்காது உச்சம் இருக்காத நிலையில் ஒரு பரிவர்த்தனையே மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்து விடும் தன்மை இருக்கும். மிகப்பெரிய வெற்றிகள், அதாவது சாதாரணமான இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப பெரிய லெவலில் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அதுக்கு அடுத்த கட்டம்ங்கிற மாதிரி போகிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். இப்போ நான் முதல்ல சொன்ன அந்த சிம்மலக்கணத்துக்கே பார்த்தீங்கன்னா, சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனையாகி 9, 10ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அது அற்புதமான ஒரு யோகம். இது தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் ஆக்டிவ் பண்ணி ரத்ன சஞ்சாரி யோகம்ங்கிற மாதிரி அந்த மாதிரியான அமைப்புகள்லேயும் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லக்னத்துக்கும் பார்க்கலாம். இப்போ ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம், இந்த விருச்சிக லக்னத்திற்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் வந்து சந்திரன். இப்போ சூரியன் 10ஆம் அதிபதியாக வருவார், சுக்கரன் 7ஆம் அதிபதியாக வருவார், சனி 4ஆம் அதிபதியாக வருவார். இந்த சந்திரன் வந்து இவர்களோடு யாராவது ஒருவரோடு பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறது. இப்போ உதாரணமாக விருச்சிக லக்னம், 7ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாக இருக்கார், பாக்கியாதிபதி உச்சம், 7 கூடைய சுக்கரன் கேந்திராதிபதி போய் 9ஆம் இடத்துல உட்கார். இது ஒரு அற்புதமான அமைப்பை தரும். புதையல் யோகங்கள்னு வந்துருச்சுனாலே விருச்சிகமும் கன்னியும் சம்மந்தப்படாமல் கிடைக்காது. ஏன்னா இவர்கள் இருவரும் தான் மறைந்திருக்கும் விஷயங்களை வெளியில் கொண்டு வரக்கூடிய வீடுகள். இந்த ரெண்டு வீடுகளும் கன்னி வீடு பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் காலபுருஷனுக்கு மறைந்திருக்கிற விஷயங்களை வெளியில் கொண்டு வருது. விருச்சிகம் பார்த்திங்கன்னா மறைவிலும் மறைவு, சூட்சுமத்திலும் சூட்சுமம், ரகசியத்திலும் ரகசியம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு வீடு. அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறதோ, நம்ம உழைக்காமல் நமக்கு கிடைக்கிற பணங்கிறதோ, மற்றவர்கள் சொத்து நமக்கு கிடைச்சிடுறதோ, அனாமத்த சொத்து கிடைக்கிறதோ இந்த அமைப்பில் தான் வரும். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கார், இவர் கும்பலக்ன ஜாதகர், கும்பலக்னம். இவருக்கு வந்து 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன், 9ஆம் அதிபதி சுக்கரன், 7ஆம் அதிபதி சூரியன். இவருக்கு சுக்கரன் சூரியன் பரிவர்த்தனை. 7ஆம் இடத்துல சுக்கரன் இருப்பார், 9ஆம் இடத்துல சூரியன் இருப்பார். இது ஒரு பரிவர்த்தனை, அதனால் இவங்க ரெண்டு பேருமே வலுவடைகிறாங்க. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஒரு அனாமத்தான சொத்து, அனாமத்த சொத்துனா கொஞ்சம் நெஞ்சம்லாம் கிடையாதுங்க, ஒரு 40 கோடி ரூபா சொத்து. அதாவது இவங்க அப்பாவுடைய பேரே கொண்ட ஒரு நபருடைய சொத்து, அவருக்கு எந்த விதமான வாரிசுகளுமே இல்லை. இன்சியல் முதல் கொண்டு அப்பாவின் பேர் முதல் கொண்டு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சொத்தை அனுபவித்தார் எனக்கு தெரிஞ்ச நபர். மதுரை மாவட்டத்தில் உள்பக்க கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அப்பாவுடைய பேரே கொண்ட ஒருவருடைய சொத்து இவருக்கு அனாமத்தாக கிடச்சிச்சு. அனாமத்து சொத்து கிடைக்கும் யோகிதை இவருக்கு உண்டு அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பார்த்த ஜாதகம். இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து தரக்கூடியது இந்த யோகத்தினுடைய ஒரு தனி சிறப்பு, புரிஞ்சுங்களா? ரத்தினம் மாதிரியான யோகம் தான் இது, அதனால தான் அதுக்கு பேரே ரத்தினம்னே சொல்லி வச்சுருப்பான். ஒரு திடீர்னு கிடைக்கக்கூடியது, அதிர்ஷ்ட கற்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான அமைப்பு. கீழேருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களின் மூலமாக கோடீஸ்வரர்களாவது, பழைய பொருட்களை சேர்த்து வைப்பதன் மூலமாக திடீர்னு அது வந்து கண்ணா பின்னான்னு விலை ஏறி போய் ஒரு அற்புதமான அமைப்பை பெறுவது. இன்னொரு அமைப்பையும் சொல்கிறேன், ஒரு ரிஷப லக்ன ஜாதகம். இவருக்கு 9வது அதிபதியும் 10வது அதிபதியும் சனிதாங்கனால 10வது இடம் பரிவர்த்தனைங்கிற கணக்கில் எடுத்துக்க முடியாது. இவருக்கு 4வது அதிபதி சூரியனும் 9வது அதிபதி சனியும் பரிவர்த்தனை. இதில் வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் இருப்பார், சனி வந்து சிம்மத்தில் இருப்பார். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்பா வந்து காலமாகி ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு ஏதோ பழைய பெட்டி எல்லாம் தேடும்போது பங்கு சந்தையில் அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்த ஒரு குறிப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் போய் அதை விசாரித்து பார்த்து பத்திரங்கள், அப்போல்லாம் வந்து பத்திரங்களாகவே கொடுப்பாங்க, பாண்டு மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கும் பத்திரங்கள், அதெல்லாம் கொண்டுட்டு போய் வச்சு பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்கள் விலை போகணும், பல லட்சங்கள், அதாவது கிட்டத்தட்ட கோடிக்கு மேலே இருக்கும். திடீர்னு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டம். இந்த மாதிரி அனாமத்தை நமக்கு வந்து திடீர்னு கிடைக்கக்கூடியது வாய்ப்புகள், ஊரார சொத்து, வெளிநாட்டில் இருப்பாங்க திடீர்னு சொந்தக்காரங்க, அவங்க ஏதாவது வந்து நமக்கு சம்மந்தமே இல்லாத நிலையில் எழுதி வச்சிடக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் தரக்கூடியது தான் இந்த யோகம், புரிஞ்சுங்களா? ரொம்ப சிம்பிளான கிரக அமைப்புகள் தான், மறைமுகமாக இவர்கள் வலுப்பெற்றிருப்பாங்க. நேரடியாக பார்த்தீங்கன்னா இது வலுவே இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு 4வது இடத்துல சனி இருக்கிறதும் 9வது இடத்துல சூரியன் இருக்கிறதையும் நீங்கள் மிகச்சிறந்த ராஜயோகம்னு எப்படி சொல்லிட முடியும்? பார்த்தா தெரியாது, ஆனால் இவர்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாத நிலையில் உங்களுக்கு யார் மூலமாகவோ, அது ஒரு விபத்தில் நடக்கலாம், திடீர் அதிர்ஷ்டத்தில் நடக்கலாம், புதையல் மூலமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு மறைமுகமான வழிகளில் இருக்கலாம், கீழே கடைஞ்சு பொருள் எடுத்து அதில் பெரிய சக்ஸஸ் ஆன நபர்கள்லாம் இந்த அமைப்பில் இருக்கும், புரியுதுங்களா? யோகங்கள் என்பது நேரடியாக நம்ம பார்த்து பழகப்பட்ட யோகங்கள்ங்கிறது நிறையா இருக்கும். கஜகேசரி யோகம், தர்மகர்மாதிபதி யோகம், பத்ர யோகம், மாளவிகா யோகம், சசை யோகம், ருச்சக யோகம்னு அதெல்லாம் நிறையா பார்த்துக்கும். இது மாதிரி மறைமுகமாக இருக்கக்கூடிய, மறைமுகமாக கிடைக்கக்கூடிய யோகங்கள் மூலமாக தான் ரொம்ப பெரிய லெவலுக்கு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஜாதகங்கள் இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க, டக்குன்னு பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க, எப்படி வந்தாங்க என்ன ஆயிடுச்சுங்கிறதே தெரியாது. பொன் முட்டையிடும் வாத்து மாதிரியான அமைப்பு இது, திடீர்னு கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம். அந்த மாதிரியான அமைப்பு உங்கள் கேந்திராதிபதியும் உங்கள் பாக்கியாதிபதியும் பரிவர்த்தனை பெறும்போது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. சில மூல நூல்களில் 1, 5, 9வது அதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனை அடைந்தாலும் இந்த யோகம் கிடைக்கிறதுன்னு சொன்னாலும் கூட, என்னுடைய அனுபவத்தில் அதிகப்படியாக கேந்திராதிபதி பாக்கியாதிபதியோடு வலுப்பெறும்போது, பரிவர்த்தனை பெறும்போது தான் அதிக அற்புதமான யோகியதை கிடைக்கும். இப்போ ஒரு மீனலக்ன ஜாதகம், இவங்களுக்கு கேந்திராதிபதியாக வரக்கூடியவர் 4, 7 குடையவராக வரக்கூடியவர் புதன், பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். இந்த மீனலக்ன ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா 7வது இடத்துல செவ்வாயும் 9வது இடத்துல புதனும், இது வந்து 9, 7 பரிவர்த்தனை. திருமணத்துக்கு பிறகு இவருக்கு அடித்தது அதிர்ஷ்டம். இவர் திருமணம் பண்ணிக்கிட்டதும் சாதாரணமான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் தான், சாதாரணமான ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை இவரும் கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த பெண்ணின் குடும்பத்தாருக்கு நீண்ட காலமாக கோர்ட்டில் ஒரு கேஸ் இழுபறியிலேயே போய்கிட்டு இருந்தது. டக்குன்னு இவர் கல்யாணம் முடித்த உடனே அந்த கேஸ் வந்து அவங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக வந்தது. கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் சொத்து அந்த ஃபேமிலிக்கு கிடச்சிது. அவங்க எல்லாரும் மருமக வந்து அதிர்ஷ்டம்னாங்க, இவர் பொண்ணு பொண்டாட்டி கட்டின அதிர்ஷ்டம்னாங்க, ஆக மொத்தம் இவர் வந்து கோடீஸ்வரன் ஆனார் அந்த அமைப்பில். இதில் இவர் கல்யாணம் பண்ண வீட்டில் 2 பெண் குழந்தைகள் தான். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இவங்க அப்பா காலத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக நடந்துகிட்டு இருந்த ஒரு கேஸு டக்குன்னு முடிவுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 7வது அதிபதி 9வது அதிபதி பரிவர்த்தனை, பாக்கியாதிபதியின் பரிவர்த்தனை ஒரு கேந்திரஸ்தானத்திற்கு கிடைக்கும்போது அற்புதமான இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு கைவரப்பெறுகிறது என்று கூறி, உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரியான அமைப்பு இருக்குதான்னு பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.